வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கனவா மீன் தொக்கு. இதை கடம்பா மீனுன்னு சொல்லுவாங்க. ஸ்குவிட்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சீ ஃபுட்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுலேயும் இந்த கனவா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னோ, எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு தொக்கு செய்கிறதுன்னோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் கனவா மீன். இது சின்ன சைஸ் கனவா மீன். சின்ன மீனாக இருந்தாலும் பெரிய மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் தான் க்ளீன் பண்ணணும். மீனோட மேலே இருக்கிற இந்த தோலை இப்படி கையால் எடுத்தாலே உறிஞ்சி வந்துடும். வெங்காயத்தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டோம். தலைப்பகுதியை லேசாக பிடிச்சி இழுத்தாலே குடல் பகுதியோடு சேர்ந்து வந்துடும். குடல் பகுதியை நீக்கிட்டு தலையை மட்டும் எடுத்துக்கலாம். தலைப்பகுதியை பிரித்து பார்த்தீங்கன்னா அதன் உள்ள ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இந்த மீனில் முள்ளே கிடையாது, ஆனாலும் இதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இதோட தலைப்பகுதியும் சரி உடல் பகுதியும் சரி நல்லா கழுவிடணும். கருப்பாக அழுக்கு நிறையா இருக்கும். நல்லா கழுவியாச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வட்ட வட்டமாக ரிங் போல் வர மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. நான் சொன்னது போலவே எல்லாவற்றையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நாம் நல்லா கழுவினாலும் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெசரி விட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். தண்ணீர் இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா சமைக்கும்போது நிறைய தண்ணி விட தொடங்கிடும், இதனால் டேஸ்ட் குறைஞ்சிடும். அதனால் நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ அளவுள்ள கனவா மீனில் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுபோலவே 100 கிராம் அளவுள்ள தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கணும். 10 பற்கள் பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு லேசாக 1/2 தட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். தாளிப்பதற்கு சோம்பு 1 ஸ்பூன். பச்சை கொத்தமல்லி நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் நான்வெஜ் ஐட்டங்களை பொதுவாக மண் சட்டியில் தான் செய்வேன். நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடிகடமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு அதில் சோம்பு போட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை அதோட சேர்த்துடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான்வெஜ் ஐட்டங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்ததாக நம்ம பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையே சேர்த்துக்கணும். இதையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுறணும். பொதுவாகவே மீன் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அதுலேயும் இந்த கனவா மீனில் அதிக அளவு சத்து இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எலும்பு பற்கள் இதெல்லாம் வளர்ச்சி அடையிறதுக்கு உதவும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த மீனில் காப்பர் அதிக அளவில் இருக்குது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா தைராய்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி இதோடு சேர்த்துடலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இந்த தொக்கு செய்வதற்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் சேர்த்து அப்படியே நல்லா ஆயிலையே வதக்கி விட்டுறணும். 2 நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் சரியான அளவில் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைவாக தெரிஞ்சால் இப்போ சேர்த்துடலாம். கழுவி கட் பண்ணி வச்ச கனவா மீனை தண்ணீர் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்க்கணும். மசாலாலாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மீன் சாப்பிட்றதுனால பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகும். இந்த மீனில் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் எதுவும் நமக்கு வராமல் தடுக்குது, அதனால் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும். இதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையிடையே மூடியை திறந்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் பாருங்கள் தானாகவே இவ்வளோ தண்ணீர் விட்டுருக்கு. இது மற்ற மீன்கள் மாதிரி கிடையாது.
வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணி நல்லா வற்றி போயிருக்கு. நல்லா ஒரு தொக்கு மாதிரி பதத்துக்கு மாறி இருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. அதோடய வாசனை இந்த கிச்சன் முழுசும் வீசுது. கடைசியாக மிளகுத்தூளை தூவிடணும். நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், டேஸ்டான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஹேரு, நெயில், போன், ஸ்கின் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கடம்பா மீனை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. இதில் அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்குது, அதனால் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இதுதான் மண் சட்டியோட ஸ்பெஷலு. இறக்கி வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கூட பாருங்கள் சூடாகவே இருக்குது. இவ்வளவு ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.